அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரேசில் அதிபர் லுலு டா சில்வா, அர்ஜென்டினா அதிபர் அல்வர் டெஷ் மற்றும் இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி ஆகியோரை குளோபல் பயோஃபியல்ஸ் கூட்டணிக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். G20 மாநாட்டினிடையே இந்நிகழ்வு நடைபெற்றது. G20 மாநாட்டுக்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி பிற நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இன்று பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக்குடன் பேச்சுவார்த்தையை பிரதமர் மேற்கொண்டார். பாரத மண்டப வளாகத்தில் வைத்து நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், முதலீடு உள்ளிட்டவை குறித்து பேசப்பட்டதாக தெரிகிறது. சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசி வரும் திமுகவை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக என் மண் என் மக்கள் என்ற பெயரில் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள அண்ணாமலை தேனியில் பொதுமக்களிடையே பேசினார். அப்போது அவர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை என கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் அவல ஆட்சி நடந்து வருவதாக குற்றம் சாட்டினார். G20 அமைப்பின் 18வது உச்சி மாநாட்டு நடைபெறும் மண்டபத்துக்கு செல்லும் வழியில் சுவர்களில் யோகாசன முறைகளை காட்டும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. பாதையின் இருபுறமும் உறுப்பு நாடுகளின் கொடிகள் நாட்டப்பட்டுள்ளன. ஒடிசாவின் கோனார்க் கோவிலில் உள்ள காலச்சக்கரம் போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள இடத்தில் நின்று கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி G20 உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு கைகூப்பி புன்முறுவலுடன் வணக்கம் தெரிவித்ததுடன் அவர்களை கைகுலுக்கி வரவேற்றார். சர்வதேச நிதிய தலைவர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா, உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோரை பிரதமர் மோடி வரவேற்றார். பிரதமர் நரேந்திர மோடியின் கோரிக்கையை ஏற்று G20 அமைப்பில் ஆப்பிரிக்க யூனியன் நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளது. G20 உச்சி மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய பிரதமர் மோடி ஆப்பிரிக்க ஒன்றியத்தை G20 அமைப்பின் நிரந்தர நாடாக முன்மொழிந்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் முன்மொழிவை அனைத்து உறுப்பு நாடுகளும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து ஆப்பிரிக்க ஒன்றியம் G20 அமைப்பில் இன்று இணைந்துள்ளது. இதையடுத்து ஆப்பிரிக்க ஒன்றிய தலைவர் அசாலி அசோமணியை பிரதமர் மோடி முறைப்படி வரவேற்று இருக்கையில் அமர வைத்தார். இதன் காரணமாக G20 அமைப்பு இனி G21 அமைப்பாக மாறுகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்தியாவின் கொள்கை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் உரையாற்றிய அவர், வளமான எதிர்காலத்திற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். போரினால் உலகளவில் இழந்துள்ள நம்பகத்தன்மையை மீட்டெடுக்க அழைப்பு விடுத்த பிரதமர் பயங்கரவாதம், சுகாதாரம், எரிசக்தி, இணைய பாதுகாப்பு உள்ளிட்டவற்றிற்கு உறுதியான தீர்வை காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். G20 மாநாட்டுக்கான கூட்டறிக்கைக்கு அதன் உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஒப்புதல் அளித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து விரைவில் கூட்டறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டறிக்கை வெளியாக உதவிய அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சர்வதேச நிதி அமைப்புகளை சீரமைக்க G20 கூட்டமைப்பின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். G20 மாநாடு தீர்மானம் தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், சர்வதேச நிதி அமைப்புகளின் நம்பகமான நிலைத்தன்மை, ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். G20 மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதே G20 உச்சி மாநாட்டின் கோட்பாடு என்று அவர் குறிப்பிட்டு பேசினார். சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மானுடன் பிரதமர் நரேந்திர மோடி திங்களன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். சவுதி அரேபிய பிரதமரும் அந்நாட்டின் பட்டத்து இளவரசருமான முகமது பின் சல்மான் தில்லியில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க தில்லிக்கு வந்துள்ளார். G20 மாநாடு முடிந்த பின் திங்களன்று சவுதி அரேபிய பிரதமர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அப்போது இரு நாடுகளிடையே அரசியல், பாதுகாப்பு, வணிகம், முதலீடு, பொருளாதாரம், பண்பாடு ஆகியவற்றில் இப்போதுள்ள ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேசப்படும் என்றும் பல்வேறு உடன்பாடுகள் கையொப்பமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது.
இந்தியாவில் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு வரும் 2024 மற்றும் 2026 இடையில் செயல்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். G20 மாநாட்டில் இன்று பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அது G20 நிதி உள்ளடக்க செயல் திட்டத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அது இந்திய ஜனநாயகத்தின் மரபு என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக் டெல்லியில் உள்ள அக்சர்தாம் கோவிலில் வழிபாடு செய்யவிருப்பதால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் இங்கு வரவிருப்பதாக தங்களுக்கு பிரிட்டிஷ் ஹை கமிஷன் தகவல் அளித்ததை அடுத்து போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகி தெரிவித்தார். தில்லியில் G20 மாநாடு நடந்து வருகிறது. இதனிடையே இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்கும் இத்தாலி பிரதமர் மெலோனியும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து தனியார் செய்தி நிறுவனத்திற்கு ரிஷி சுனக் அளித்த பேட்டியில், இந்தியாவும் இங்கிலாந்தும் சுதந்திர பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வாய்ப்பிருப்பதாக கூறினார். G20 மாநாட்டையொட்டி குடியரசுத் தலைவர் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin சென்னையிலிருந்து தில்லி சென்றடைந்தார். G20 மாநாட்டில் பங்கேற்கும் உலக நாடுகளின் தலைவர்களுக்கும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட விருந்தினர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று விருந்தளிக்கிறார். குடியரசுத் தலைவரின் அழைப்பை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin இந்த விருந்தில் பங்கேற்கிறார். மனிதனை மையமாக கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு G20 உச்சி மாநாடு புதிய பாதையை வகுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். டெல்லியில் G20 உச்சி மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதனையொட்டி பிரதமர் மோடி தனது எக்ஸ் பதிவில் மகாத்மா காந்தியை மேற்கோள் காட்டி, கடைக்கோடியில் உள்ள அடித்தட்டு மக்களுக்கும் சேவை செய்வதற்கான அவரது நோக்கத்தை பின்பற்றுவது முக்கியம் என்று கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டையொட்டி குடியரசுத் தலைவர் அளிக்க உள்ள விருந்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR Balu, தமிழ்நாடு அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி AK S Vijayan மற்றும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் வரவேற்பளித்தனர். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டதை கண்டித்து தெலுங்கு தேச கட்சியினர் கண்டன ஊர்வலங்கள், சாலை மறியல், தர்ணா போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 144 தடை உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் அம்மாநில அரசுக்கு 300 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஆந்திர CID கூடுதல் DGP N Sanjay தெரிவித்துள்ளார். சந்திரபாபு நாயுடு மீதான மோசடி புகார் குறித்து மேலும் விரிவான விசாரணை செய்யப்படும். வழக்கில் சந்திரபாபு நாயுடுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது என கூடுதல் DGP சஞ்சய் தெரிவித்திருக்கிறார். தன்னை கைது செய்தது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வழக்கை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டிய அவர், சட்டப்படி வழக்கு விசாரணையை சந்திப்பேன் என்றும் கூறியுள்ளார். தன் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்ற அவர், கட்சியினர் யாரும் பதற்றமடைய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறப்பது நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி இடைக்கால தீர்ப்பையாவது பெற வேண்டும், பாஜக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழ்நாட்டுக்கு செப்டம்பர் 12 வரை வினாடிக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தும் எதையுமே மதிக்காமல் தண்ணீர் திறக்காமல் கர்நாடக அரசு நிறுத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். திருவண்ணாமலையில் சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு HIV விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 7,000 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 5,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மூன்றாம் பாலினத்தவரும் மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்றனர். தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மும்பைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் மொத்த கொள்ளளவில் 93 விழுக்காடு தண்ணீர் நிரம்பியுள்ளதாக மும்பை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அடிவாரத்திலும் உள்ள துளசி, தன்சா, விகார், பக்சா உள்ளிட்ட ஏரிகளிலிருந்து மும்பைக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது. ஆப்பிரிக்க நாடான மொரோக்காவில் நேற்றிரவு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 632 பேர் உயிரிழந்தனர். ரிக்டர் அலகில் 6.8 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் பலர் காயமடைந்தனர். மொரோக்காவில் மரகேஷ் நகரில் இருந்து தென்மேற்கே 72 கிலோமீட்டர் புவிக்கு அடியில்
18 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மொரோக்காவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாகவும் பிரதமர் சமூக வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாலத்தீவுகளில் இன்று அதிபர் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இப்போதைய அதிபர் இப்ராஹிம் முகமது சாலி, இலியாஸ் லபின், முகமது முயிசு ஆகியோர் உள்ளிட்ட 8 பேர் களத்தில் உள்ளனர். உள்ளூர் நேரப்படி காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வத்துடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். மாலை 4 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடையும். உலக முதல் உதவி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 2000 ஆண்டு செஞ்சிலுவை சங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நாள். உரிய சமயத்தில் முதலுதவி செய்யப்படுவதன் மூலம் பல இன்னுயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற நோக்கத்தோடு இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சீனாவில் பெய்து வரும் கனமழையால் 80,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு தைவானில் கரையை கடந்த ஹைகுய் சூறாவளி புயல் சீனாவின் தென்கிழக்கில் அமைந்துள்ள புஜியான் மற்றும் கவுகான்டாக் மாகாணங்களில் கோரதாண்டம் ஆடி வருகிறது. குவாங்டாங் மாகாணத்தில் மட்டும் 80,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஈராக்கிலிருந்து எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல்களை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்ததை அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. ஈரான் நாடு தீவிரவாதிகளுக்கு ஆதரவளித்து வருவதாகவும் ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாகவும் அமெரிக்கா தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகிறது. இந்நிலையில் ஈரானில் இருந்து 980,000 பேரல் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பலை பறிமுதல் செய்ததாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. பாகிஸ்தானில் 90 நாட்களுக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான பிலாவல் பூட்டோ சர்தாரி வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானில் தேசிய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட 90 நாட்களுக்குள் அதற்கு தேர்தல் நடத்தி புதிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பையின் சூப்பர் 4 சுற்றில் தகுதி பெற்று இருக்கும் இந்திய அணி பாகிஸ்தான் அணியுடன் நாளை பல பரீட்சை செய்ய உள்ளது. இந்நிலையில் இலங்கையில் பயிற்சி எடுத்து வரும் இந்திய அணிக்கு இலங்கையில் உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் பந்து வீசினர். இந்நிலையில் கிரிக்கெட் வீரர் விராட் கோலிக்கு இலங்கை கிரிக்கெட் வீரர் சில்வர் பேட்டை பரிசாக அளித்தார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச்சும் ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவும் முன்னேறியுள்ளனர். அரையிறுதி ஆட்டத்தில் ஜோகோவிச் அமெரிக்காவின் இளம் வீரர் ஷெல்டனை எதிர்கொண்டார். இதில் ஜோகோவிச் 6-3, 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தார். மற்றொரு இறுதிப் போட்டியில் உலகின் முன்னணி வீரரும் தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளவருமான கார்லோஸ் அல்காரஸ் ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த இந்த போட்டியில் மெத்வதேவ் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் பிரிவில் ஆரியானா சபலங்கா கோகா காஃப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். ஆரியானா சபலங்கா 0-6, 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்க வீராங்கனையை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப் செக் நாட்டு வீராங்கனை கரோலினா முக்கோவை 6-4, 7-5 என்ற நேர்செட்களில் வீழ்த்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது.